நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்க நண்பர்களே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த சேவினிப்பட்டியைச் சேர்ந்த தம்பதி முருகேசன் ராதிகா கூழி தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளன அரசு பள்ளியில் படித்து வரும் இவர்களின் மகள் சத்யபிரியாவின் புகைப்படத்துடன் கூடிய தபால் தலையை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளது சிறப்பு செய்தி இதைத் தொடர்ந்து மாணவிக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன இது குறித்து சத்யபிரியா படிக்கும் திருப்பத்தூர் சேவனைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஆசிரியர்களிடம் பேசினோம் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனாய்வுத் தேர்வில் என்எம்எம்எஸ் தேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எங்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு எழுதி தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக தேர்ச்சி பெற்று வருகின்றனர் அப்படி இதுவரை எங்கள் பள்ளியில் பயின்ற மாணவர்களில் மொத்தம் முப்பது பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ஐந்து மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் வீதம் நான்கு ஆண்டுகளுக்கு மொத்தம் நாற்பத்தி எட்டாயிரம் வழங்கப்படும் இந்த தேர்வு எழுத எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளில் அறுபது சதவீதக்கும் மேல் மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் தமிழ்நாட்டில் மொத்தம் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகின்றனர் அவர்களில் இந்த வருடம் தமிழகத்தில் மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் நூற்றி இருபத்தி ஒம்பது பேர் தேர்வு செய்யப்பட்டனர் எங்கள் பள்ளி மாணவி சத்யபிரியா மாநில அளவில் மூன்றாம் இடமும் சிவகங்கை மாவட்ட அளவில் முதலிடமும் பெற்று சிவகங்கை மாவட்டத்துக்கும் எங்கள் பள்ளிக்கும் பெருமை தேடி தந்துள்ளார் சத்யபிரியா பெற்ற மதிப்பெண்கள் நூற்றி முப்பத்தி எட்டு அதாவது நூற்றி எண்பதுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு மதிப்பெண்கள் இதனால் மாணவியின் புகைப்பட புகைப்படத்துடன் கூடிய அஞ்சல் தலையை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்த் ஜெயகாந்தன் வெளியிட்டு மாணவியை கௌரவப்படுத்தியுள்ளார் இது அரசு பள்ளி மாணவர்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட ஆட்சியர் தந்த ஊக்கத்துக்கு மிக்க நன்றி என்று சொன்னனர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அல்லாது கிராம மக்களும் சத்யபிரியாவை பாராட்டி வருகின்றனர் சத்யபிரியாவிடம் பேசிய போது தேச தலைவர்கள் புகைப்படம் உட்ப உடைய தபால் தலையை பயன்படுத்தி இருக்கேன் இப்போ என் படம் உள்ள தபால் தலையை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்குது என் படிப்புக்கும் முயற்சிக்கும் கூடுதல் ஊக்கம் கிடைச்சிருக்குது என்றார் மகிழ்ச்சியுடன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் இதை போன்ற ஒவ்வொரு அங்கீகாரமும் அரசு பள்ளியின் நிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உதவியாக இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் கண்டிப்பாக இந்த நம் பெண்ணை வந்து நம்ம பாராட்டியே ஆக வேண்டும் நூற்றி எண்பதுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு ம மதிப்பெண் எடுத்து தமிழகத்திலே வந்து மூன்றாவது இடமும் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் முதலிடமும் வந்து பெற்றிருக்காங்க இது சாதாரணமான விஷயமே இல்லை இவங்களை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு பாராட்டுங்க அதே மாதிரி இவங்க வீடியோ பிடிச்சிருக்கு நான் போட்ட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் விட்டுருங்க கூடவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்